தேசிய தடகள போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்று திருச்சி மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்த தங்கமங்கை தனலட்சுமிக்கு திருச்சி ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பஞ்சாப் மாநிலம் பட்டியாலாவில் நடைபெற்ற தேசிய தடகள போட்டியில் 100 மீட்டரில் 11.38 வினாடிகளில் ஓடி தங்கமும், 200 மீட்டர் ஓட்டத்தில் 21.18 வினாடிகளில் ஓடி வெள்ளியும் வென்று திருச்சியை சேர்ந்த தனலட்சுமி சாதனை படைத்தார். இவர் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 21.18 செகண்டில் வெற்றி பெற்றது முன்னாள் இந்திய தடகள வீராங்கனை பிடி உஷா அவர்களின் சாதனையை முறியடித்து இறுதிப் போட்டிக்கு முன்னேறினார். தஞ்சாவூரை சேர்ந்த ரயில்வே ஊழியர் இலக்கியதாசன் 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் 10.43 வினாடிகளில் வெள்ளி பதக்கத்தையும், 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் தங்கப்பதக்கமும், விக்னேஷ் 200 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் வெண்கல பதக்கமும் வென்று சாதனை படைத்தனர். இவர்கள் அனைவருக்கும் திருச்சி ரயில் நிலையத்தில் மாற்றம் அமைப்பின் சார்பில் நிர்வாகி ஆர்ய தாமஸ், வழக்கறிஞர் ஆறுமுகம் மாலை பொன்னாடை அணிவித்து இனிப்பு வழங்கி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் மாற்றுத்திறனாளி சங்கத்தின் நிர்வாகி சிவபிரகாசம், பகவதி, மாற்றம் அமைப்பை சேர்ந்த எழில், ஏழுமலை, திருப்பதி, மணிவேல், தினேஷ்குமார், நவீன், ரத்தினம், ஸ்ரீதர், தினகரன், ராகுல், சிவா, ரங்கா, முஷரப் உள்ளிட்டோர் மற்றும் சமூக ஆர்வலர்கள், ரயில்வே ஊழியர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.